எக்ஸாம்பிள் 6.31 டூ லைன்ஸ் பெர்பெண்டிகுலர் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. டூ லைன்ஸ் பெர்பெண்டிகுலர் ப்ரூவ் பண்ணால் ஒண்ணுதா, அல்லது அந்த டூ லைன்ஸ் உடைய பேரலல்ஸ் பெர்பெண்டிகுலர் ப்ரூவ் பண்ணால் ஒண்ணுதான். ரெண்டு லைன் பெர்பெண்டிகுலர்னா அந்த ஒவ்வொன்னுடைய இண்டிவிஜுவல் பேரலலும் பெர்பெண்டிகுலர். அப்போ அந்த ஒவ்வொரு லைன்ல இருந்து பெர்பெண்டிகுலர் எடுத்து எழுதணும். அந்த லைனோட ஈக்குவேஷன்ஸ் கொடுக்காம ஒவ்வொரு லைன் மேல டூ பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லைன் மேல ஏபிங்கிற டூ பாயிண்ட்ஸ் இருக்கு, சிடிங்கிற பாயிண்ட்ஸ் வழியே இன்னொரு லைன் பாஸ் ஆகுது. டூ பாயிண்ட்ஸ் கொடுத்தா எப்படி வெக்டார் ஈக்குவேஷன் எழுதுறது நமக்கு தெரியும். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் டி இன்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இப்போ நமக்கு என்ன வேணும், ஒவ்வொரு லைன்ல இருக்கக்கூடிய பேரலல் வெக்டார் வேணும். ரெண்டு லைன் பெர்பெண்டிகுலர் ப்ரூவ் பண்ணால் ஒண்ணுதா, அந்த ரெண்டு லைனுடைய பேரலல்ஸ் பெர்பெண்டிகுலர் ப்ரூவ் பண்ணால் ஒண்ணுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னைக்குமே இந்த பேராமீட்டர் கூட இருக்கிறதா பேரலல். அப்போ இந்த பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் தான் பேரலல். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல பேரலல் எப்படி கண்டுபிடிக்கலாம், சப்போஸ் இது ஏ வெக்டார் அது பி வெக்டார் பொசிஷன் வெக்டரா இருந்துச்சுன்னா எது பேரலல், அந்த பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் தான் பேரலல். அதுக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம், எம் வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். அப்போ இதோட பொசிஷன் வெக்டார் ஏ வெக்டார், அதோட பொசிஷன் வெக்டார் பி வெக்டார்னா பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார்னா 8 மைனஸ் 6 2 i cap, 10 minus 7 3 plus 3 j cap, 6 minus 5 1 plus 1 k cap. அடுத்தது இன்னொரு லைன் சிடிங்கிற பாயிண்ட்ஸ் இருக்குது, அதுல எது பேரலல், t க்கு அப்புறம் இருக்கிறதா பேரலல். இதோட பொசிஷன் வெக்டார் ஏ வெக்டார், அதோட பொசிஷன் வெக்டார் பி வெக்டார் இருந்துச்சுன்னா அதோட பேரலுக்கு என்னன்னு பேர் வச்சுக்கலாம், n வெக்டார்னு. n வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார், அதாவது 8 மைனஸ் 10 மைனஸ் 2 ஐ கேப், 3 மைனஸ் 2 பிளஸ் 1 பிளஸ் 1 ஜே கேப், மைனஸ் 4 அதாவது பி வெக்டார்ல நோ சேஞ்ச் ஆஃப் சைன், ஏ வெக்டார்ல ஆப்போசிட் சைன், மைனஸ் 4 பிளஸ் 5 பிளஸ் 1 கே கேப். இதெல்லாம் யாரு, கிவன் லைன்ஸ் உடைய பேரலல் வெக்டார்ஸ். கிவன் லைன்ஸ் உடைய பேரலல் வெக்டார் இது எழுதணுங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிட்டோம். பெர்பெண்டிகுலர் ப்ரூவ் பண்ணோம்னா டாட் ப்ராடக்ட்னு ப்ரூவ் பண்ணா போது, ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணா போது. ஏன்னா இஃப் டூ லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் தே ஆர் டாட் ப்ராடக்ட் இஸ் ஜீரோ. சோ இந்த ரெண்டுக்கு டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். m வெக்டார் டாட் n வெக்டார் ஈக்குவல் டு, நீங்க b வெக்டார் d வெக்டார் நேம் கொடுத்தால தப்பு இல்ல. டாட் ப்ராடக்ட்னா அந்த ijk அந்த i கேப் j கேப் k கேப் கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா போதும். 2 into -2 -4 பிளஸ் 3 இன்டு பிளஸ் 1 பிளஸ் 3 பிளஸ் 1 இன்டு பிளஸ் 1 மல்டிப்ளை பண்றப்போ பிளஸ் 1. எம் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 4 பிளஸ் 4 ஜீரோ. ரெண்டு வெக்டாரோடைய டாட் ப்ராடக்ட் ஜீரோனா அந்த ரெண்டு வெக்டாரும் ஒன்னுக்கு ஒன்னு பெர்பெண்டிகுலர். ரெண்டு வெக்டார் பெர்பெண்டிகுலர் அதாவது ரெண்டு வெக்டார் பெர்பெண்டிகுலர். ஆக்சுவலா இந்த ரெண்டு பேரலல்ஸ். அப்போ இதுதான் கிவன் லைன் அசியூம் பண்ணிக்கலாம், இதோட பேரலல் இது அதோட பேரலல் இது, இது எம் வெக்டார் அது என் வெக்டார். அப்போ இந்த ரெண்டு பெர்பெண்டிகுலர்னா கன்ஃபார்மா கிவன் லைன்ஸ் என்னவாருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஹென்ஸ் கிவன் லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர்.